ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஃப்ரீ டைம் தமிழ் பை மீனா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். எவ்ரி இயர் வேலண்டைன்ஸ் டே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை வந்துட்டு எழுதி கிஃப்ட் பண்ணுவார். இந்த டைமில் ஃபஸ்ட்டை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் ஃபஸ்ட்டை வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு. அது என் கையால் பண்ணதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான ஒரு பாட்டில் கிடச்சிச்சு. அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆர்ட் வந்துட்டு எல்லாம் நான் வந்துட்டு பெரிய சைஸ் ரெண்டும் குட்டி சைஸ் வந்துட்டு ஒரு ஃபோர் ஆட்டும் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை க்ளீனாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டு வந்துட்டு அட்டாச் ஆகிற மாதிரி, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆட் வந்துட்டு சைடில், அதாவது முன்ன பின்ன தெரிகிற மாதிரியும் ஸ்ட்ரைட்டாகவும் க்ராஸ் ஆகும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஒயிட் தான் எடுத்துருக்கேன். இது வால் பட்டிது. இதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராஃப்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அவ்வளோ க்ளீனாக லாங் லைஃப்பாக வந்துட்டு இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை வந்துட்டு அது கெட்டியாயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லூஸியாகிடும், அது யூஸ் பண்ண முடியாது. அதனால் மீடியமாக இருக்கட்டும், மீடியம் சைஸில் வந்துட்டு நல்லா வந்துட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து வால் பட்டி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேப்பர் ஸோ ஒரு பிளேட்டை போட்டு நல்லாவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக வந்துடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி பண்ணிட போகிறேன். இப்போ எனக்கு பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆர்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் வாட்டர் வந்து அந்த பேப்பரில் நம்ம தடவிட்டு நம்ம அப்படியே நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து அந்த வால் பட்டி வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இது கிராஃப்ட் பார்த்திங்கன்னா வால் பட்டியில் நம்ம பண்ணிட்டு யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதில் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஆர்ட் வந்து கொஞ்சம் எடுத்து தெரியும், லுக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே எடுத்து தெரியும். நல்லாவே வந்து வாட்டரை கொஞ்சம் டிப் பண்ணி நல்லா அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ண வந்து க்ளீனாக வந்துடும். ஒரு 5-10 minutes வந்து அது ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற மாவு நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு டைம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சிட்டு நம்ம ஃபேஸுக்கு போடுற பவுடர் இருக்குங்க, இந்த எலி பவுடர் நம்ம வந்துட்டு அது மேலே அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாகாது. பாருங்க, எல்லா ஆர்ட்டுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒயிட் ஒயிட்டாக இருக்கீங்க, அது நம்ம ரெட் கிளாத்தில் வச்சு தொடக்கும் போதே வந்துடும். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான், அஃபோர்டபுளாக நம்ம வீட்டிலே பண்ணக்கூடியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டூத் பிக் வச்சு நம்ம இது மாதிரி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இயர்பட்ஸ் இருக்கும் இல்லையா, இயர்பட்ஸை வந்துட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஸ்லோவாக எடுத்துடலாம். அது வால் பட்டின்றதோட சீக்கிரமாக வந்துடும், அது எதுவும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நம்ம அதெல்லாம் கிளாஸ் எல்லாம் க்ளீனாக தொடச்சிடலாம். வேணும்னா நம்ம கீழெலாம் கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காயிற வெளியிட்ட வெயிட் பண்ணலாம் நம்ம. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆட்டோட ஷேப்பு எக்ஸ்ட்ரா வந்துட்டு எங்கன்னா நீங்கள் பண்ணோன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே அந்த மூடியில் கூட என்ன கிராஃப்ட் நீங்கள் வச்சுன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக அந்த ஆர்ட் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட் நான் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா 100 rupees மேலே தான் இருக்குது எல்லா பாட்டில்ஸுமே வந்துட்டு. அதுக்கு நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலே வந்துட்டு சூப்பராக நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லாமே பட்ஸில் வந்து க்ளீனாக வந்து தொடச்சிட்டேன். இனி அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. எங்கன்னா அன்னியவனாக இருக்கும் அங்கே என்னென்னா இதுலேருந்து நம்ம இன்னொரு நம்ம ஸ்மூத்தாக இன்னொரு இது கூட பண்ணலாம். ஆர்ட் வேணா கூட வைக்கலாம், டபுள் ஆர்ட் கூட வைக்கலாம். நான் வந்து அது சிங்கிளாக போதும்னு நினச்சேன். நீங்கள் வந்து மேலே மூடிட்டு வந்து சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த வால் பட்டியே ரவுண்ட் பண்ணி நீங்கள் மேலே ஃபுல்லாக சுற்றி வந்துடலாம். நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது மாதிரி சுற்றி வந்துட்டு பெயிண்ட் பண்ணும்போது கூட ரொம்ப லுக்காக இருக்கும். இன்னொரு கிராஃப்ட் நான் இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டிசாக பால் பிடிச்சாங்க வச்சுட்டு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் இது காமிச்சிருக்கேன், ஆனால் நான் இது யூஸ் பண்ணல, வேறு யூஸ் பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் எதனா இலை கிடைச்சா இலை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி அந்த இலை பேர் மறந்துட்டேன். நம்ம கோல்ட் காஃப்கெல்லாம் யூஸ் பண்ணுற இலை தான்.
சாரி கற்பூரவல்லி ஞாபகம் வந்துச்சு. கற்பூரவல்லியெல்லாம் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா கிராஃப்ட்டுக்கும் வந்துட்டு அந்த லீஃபோட பேக் சைடு நம்ம ஒட்டும் போது சூப்பராக அமையும். பாருங்கள் லைட்டாக அந்த இம்ப்ரெஷன் வந்துருக்கு. இப்பயே சூப்பராக வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் வந்துடும். இப்போ மேலெல்லாம் ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ், கீழே மட்டும் ஃபோர் சைடு வந்து ஒட்டியிருக்கு. நல்லா இம்ப்ரெஷன் வந்து அது க்ரியேட் பண்ணும். அது காயிற வெளியே நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே காயட்டும், மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக காயணும். அந்த வால் பட்டி நம்ம ஆட் கொடுத்துருக்கிறதுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுனால சிலது வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக தானே விழுந்துடும், சில வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த இம்ப்ரெஷன் வந்து வரது கொஞ்சம் லேட் ஆகும். உங்கள் கையில் நைல்ஸ் எல்லாம் க்ளீனாக எடுத்துக்கலாம். எனக்கு நைல்ஸ் எல்லாம் மெல்லமாக எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா இழுத்துருந்தாலும் க்ளீனாக வந்து நான் வந்து மேலே வந்து பாட்டர் டிசைன் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நான் இன்னொரு டிசைன் தான் நான் காமிச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்குது. இதில் வச்சு நம்ம பின்னல் மாதிரி இந்த மாதிரி அப்படின்லாம் ஜூம் ஆகுறது நல்லா பார்த்துட்டு இருக்கேன். பாருங்கள் இது மாதிரி வந்து க்ளீனாக பின்னும் போது சூப்பராக இருக்கும். மேலே வந்து கொடுக்கும் போது பாருங்கள் பாட்டிலுக்கு வந்து நான் ரெட் அண்ட் கோல்டு எடுத்திருக்கேன். எஸ் கண்டிப்பாக ஆட்டினாவே ரெட் கலர் தானே, அதனால தான் பாருங்கள் சூப்பராக வந்து. இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட்டுக்கு வந்து எல்லா ஆட்டுக்கும் வந்து க்ளீனாக வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் சிங்கிள் கோட் கொடுத்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிரைட்டாக எனக்கு வேணும்னு நீங்கள் டபுள் கோட் கூட கொடுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் அந்த நம்ம இம்ப்ரெஷன் பண்ண இடத்துல நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் ஷேட் தெரியும். நான் வந்து கோல்டு கலர் வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் கொடுத்த இடத்துல தான் கோல்டு கலர் அடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி க்ளீனாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ரெட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சிடலாம். பாருங்கள் அந்த இம்ப்ரெஷன் பாருங்கள் எவ்வளோ லுக்காக எடுத்து தெரியுது. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பாட்டில் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பாட்டில் வீடியோஸ் போடுறேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக எல்லா சேனல்லையும் இருக்கிற மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஒரே ஒரு நோக்கம். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாத இருக்கீங்க, அதனால நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இங்கே பாருங்கள் ஆட்டுக்கு வந்து நான் க்ளீனாக வந்து ஆட்டை அடித்து முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வந்து அங்கே இங்கே இதாகும், பரவாயில்ல. அது நம்ம வந்துட்டு பட்ஸில் வந்து நம்ம தொடச்சிக்கலாம், அது என்ன பிரச்சனை இல்லை. இப்போ க்ளீனாக வந்துட்டு ஆட்டுக்கு வந்து நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பாருங்கள் கீழே வந்து இம்ப்ரெஷன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக லுக்காக தெரியுது. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெயிண்ட் அடித்தாச்சு. உங்கள் கையால் ஒரு கிஃப்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அது ஃபீலே தனி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே போய் கடையில் போய் வாங்குறதுக்குன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். மணியும் சேவ் ஆகும், நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ அந்த இம்ப்ரெஷன் பாருங்கள் நான் காமிச்சது இருக்கேன் இல்லையா. இப்போ கோல்டு கலர் பெயிண்ட் நான் எடுத்துகிட்டு லைட்டாக நான் ஷேட் பண்ணி விடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இம்ப்ரெஷன் வந்து தெரியுதில்ல. நீங்கள் ரெட்லேயே என்ன கூட விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டில் கொடுக்கணும் இன்னும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான் சூப்பராக வந்து இம்ப்ரெஷன் வந்துட்டு அழகாக வந்திருக்கு. அந்த ஃபோர் சைடு இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு எதனா கிராஃப்ட் பண்ணும்போது கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இம்ப்ரெஷன் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பர்த்டே க்ரீட்டிங் எல்லாம் கொடுக்கும்போது கூட சூப்பராக இருக்கும். இந்த இம்ப்ரெஷன் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா லைட்டாக அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டார்க்கெல்லாம் வேண்டாம், லைட்டாக கோல்டு இருந்தால் போதும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த சில்க் த்ரெட்லேயே வந்துட்டு நான் ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து அதை சுற்றி விட்டுடலாம். நம்ம ஜூட் த்ரெட்டில் வந்துட்டு எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தடில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிடலாம். சுற்றிட்டு அப்பவுமே நம்ம பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அது மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ஃபெவிகால் போட்டுட்டு நல்லா சுற்றிடுங்க. பாதி நல்லா சுற்றிடுங்க. ஃபுல்லு பாதிக்கு வந்துட்டு இது மாதிரி நான் பின்னல் பின்னி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து கொடுக்க போகிறேன். எதுக்கு நான் எல்லோ கலரான க்ரீம் கலர் சூஸ் பண்ணேன்னா கீழே வந்து நம்ம கோல்ட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு லைட்டாக வந்து அந்த க்ரீம் அண்ட் எல்லோ வந்து ஷேட் வந்து கிடைக்கட்டும். அந்த பாட்டிலுக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கட்டும். ரெகுலராக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும்னு சொல்லி தான். உங்கள் வீட்டில் வந்து லைட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் லைட்ஸ் அதில் போட்டு கூட நீங்கள் ஆன்ல வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இங்கே லவ்னு எழுத போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தா ஸ்பேஸ் எனக்கு பத்தலை. எல்ஓ வி எழுதுக்கு போயிட்டு நான் எல்ஓ யூ மட்டும் போட்டுட்டேன்.
அப்புறமேட்டு வந்து மேலே வந்து கரெக்ட் பண்ணிட்டேன், நீங்களும் கரெக்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே காஃபி வச்சுருக்காங்க, மட்டும் கரெக்ட் பண்ணிடுங்க. நான் கரெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹிந்து பாப்பாவது என் ஹஸ்பண்டு சொல்லிட்டு போகிறேன். என் ஹஸ்பண்ட் பேர் சதீஷ், பாப்பா பேர் பவிதாஸ்ரீ. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு நான் எஸ்என்பி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம் வந்து வந்து எஸ்என்பி ஆகு. உங்களுக்கு எது வேணால் நீங்கள் உங்கள் பேர் கூட எழுதி கொடுக்கலாம். அந்த மைன்யூட்டாக யாரும் எழுத தெரிஞ்சுருந்தீங்களா அந்த மாதிரி படிக்கோங்க. இல்லை ப்ரெஷில் வந்துட்டு அழகாக எழுதுறவங்கன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கீழே எட்ஜஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக ஹார்ட் மாதிரி அந்த ஷேப் கொடுக்குறேன். கொஞ்சம் ஐலைட்டாக தெரிஞ்சுன்னு சொல்லிக்கலாம். எஸ் நான் சொல்லி என்ன சொல்லிட்டு எஸ் லைட்ஸ் எல்லாம் போடுங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு இல்லை இந்த ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க நான் அழகாக வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்த்துக்கிட்டேன் ரிச் கொடுத்தா சூப்பராக இருக்குது. நான் ஒரு ரெண்டு கேன் வச்சு லவ் கேன் வேணும், நார்மல் கேன் வேணும். என் பொண்ணுக்கு தான் நான் தரப்போகிறேன். என் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்துக்குவார். என் ஹஸ்பண்ட் பார்த்தாலும் ஓகே ஹாலில் தான் இருக்க போகுது. அதனால தான் பாப்பா கொடுக்குறதோட நான் கேண்டி வச்சு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஆன் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் அட். பை பை.